தமிழகத்தினுடைய எந்த மூலை முடக்கிலே ஒரு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளராக இருந்தாலும் சரி, இன்னும் கிராமங்களிலே 100 நாள் வேலைக்கு சென்றால் தான் வாழ்க்கை நடத்த முடியும் இருக்கக்கூடிய தம்முடைய தாய்மார்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை அதே நிலையிலே வைத்திருப்பது 50-60 ஆண்டு காலம் எவ்வளவு பெரிய குற்றம். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு மேம்பாடு, ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும். எனவே புதிய தமிழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்கள் கடந்த காலங்களைப் போல அல்லாமல் இன்று ஒரு மிகப்பெரிய பரந்துபட்ட சமுதாயத்தை நாம் ஒருங்கிணைக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கு. அனைவரையும் இருக்க இருக்கிறோம். நாம் 20 வருடங்களுக்கு முன்பு அந்த கிராமத்திலே இந்த சமுதாயத்தோடு மோதிருந்தது, அதையெல்லாம் மறந்துவிட்டு இனிமேல் அனைவரையும் அரங்கிணைத்து இன்று ஒரு மிகப்பெரிய நாம் 10 பேரும் மற்றவர்கள் 90 இருந்தார்கள். இனிமேல் நாம் 100 சமுதாயத்தையும் 100 சதவீதத்தையும் ஒன்றாக இணைத்து புதிய தமிழகம் அவர்களுக்கெல்லாம் ஒரு விடிவாரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மலர வேண்டும்.